அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். நம்ம வீட்டு குட்டிமாக்கு மஞ்சள் பத்து ரெடி பண்ணுறாங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். இந்த பாத்திரம் முன்னாடியே மஞ்சள் பத்து போட்டிருந்த பாத்திரம் தான். அதிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க வச்சிட வேண்டாம், 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நம்ம வீட்டு வாசலில் ஒரு கார் நின்றுருக்குதுங்க. இந்த காருக்கு பின்னாடி நம்ம குட்டிமா போய் நின்றுருக்குறா. பாவம் அந்த டிரைவர் கவனிக்கலை, கவனிக்காமல் எடுத்துட்டார். எடுக்கவும் மூவ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா லேசான முறையில் இந்த காலில் இந்த தொடப்பகுதி ஆடிப்பட்டுருக்குது. உடனே டிரைவர் என்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி நடந்துச்சுங்க, சாரிங்க, கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். இருந்தாலும் அவரை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த தெரியாமல் நடக்கிறதா, யாருமே தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. பாருங்கள் அடிப்பட்டத்துலேருந்து பார்த்தீங்கனாக்கா சுத்தமாக நடக்க முடியாமல் இருந்தால் அடிப்பட்ட அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா நடக்கலை. இந்த மஞ்சள் பத்துனுங்கிறது ரொம்பவே சூப்பரான வைத்தியங்க. இந்த ஆடுகளுக்கும் சரி குட்டிகளுக்கும் சரி, உடலில் கை கால்லையோ நீங்கள் அடிப்பட்டுச்சுனாக்கா பாருங்கள், இது வந்து கைப்பகுதி, மேலே வந்து சப்பப்பக்கம் அடிபட்டுருக்குது. இப்போ பாருங்கள் அந்த சப்பப்பக்கத்தில் அடிபட்டுருக்கிறதுனால சப்பையில் மட்டும் போடாமல் கீழே சேர்த்து போடுறோம். ஏன்னா கால் முழுக்க வலி இருக்கும். ஒரு பகுதியில் பட்டாலே அந்த பகுதிக்கு கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் வலி இருக்க தான் செய்யும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விடணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணணுங்க. அதாவது காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி 2 டைம் இந்த மாதிரி போட்டு நல்லா உருவி விடணும். மஞ்சள் பத்து போடுறதோடு இல்லாமல் லேசான முறையில் கொஞ்சம் உருவி விட்டுட்ருந்தோனாக்கா அதுக்கு வலி குறையும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணுங்க. இந்த மாதிரி லேசான அடிபட்டால் அதுக்கு வந்து இந்த மஞ்சள் பத்து போடுறது ரொம்பவே நல்ல வைத்தியங்க. ஆனால் தொடர்ந்து பண்ணணும். இப்போ நான் வந்து 2வது நாள் பண்ணிகிட்ருக்கிறேன். முதல் நாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்திரிக்க முடியாதவே கிடந்தா, இப்போ பரவாயில்லைங்க, எந்திரிச்சு நிற்கிறா. இந்த மாதிரி ஆடுகள் சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா, எப்படி வளர்க்குறது, என்னென்ன வைத்தியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ நம்ம போடுற வீடியோக்களானது உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் நிற்கிறான்னு பாருங்கள். நேற்று வந்து நிற்க முடியாமல் இருந்தால் கிட்டத்தட்ட இப்போ 3வது வேலை போட்டிருக்காங்க. 3வது வேலையிலேயே வந்து ஓரளவு மாற்றம் தெரியுது. நிற்க முடியாதவ இப்போ நின்றுட்டுருக்குறா. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் ஸ்டெப்பும் வைப்போம் அழகாக. இந்த மாதிரி ஆடுகள் வந்து வெளியில் போகும்போது நீங்கள் அப்பப்போ ஆடுகளை கவனிச்சிக்கோங்க. ஏன்னா வண்டி போக்குவரத்து இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குட்டிகளும் வாசலில் நிற்கும் போது அப்பப்போ போய் பார்த்துக்கோங்க. பாவம் அடிபட்டுச்சுனாக்கா அதை விட நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு.